வணக்கம், இலங்கையில இருந்து ஒரு நண்பர் வந்து என்னிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார் எனக்கு உதவி செய்ய சொல்லி. நானும் சொன்னேன் கூச்சப்படாம எதண்டாலும் கேளுண்டு. உடனே சொன்னார் எனக்கு கக்குசுக்கு வழி இல்லை. நான் உடனே திருப்பி கேட்டேன் கக்குசுக்கான வழி இல்லை ஓம்னு சொன்ன உடனே நான் உடனே ஃபோனை கட் பண்ணி போட்டு நான் செய்த அடுத்த வேலை ஒரு ஃபேஸ்புக் குரூப் திறந்தேன். அந்த குரூப்பில் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட கேட்டேன். இதே சொன்ன வசனத்தையே சொன்னேன். அவர் கக்குசுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார் இலங்கையில் ஒரு தமிழர், அவருக்கு எப்படியாவது நாம் எல்லாம் கை கொடுப்போம் உதவுவோம் என்று சொன்ன உடனே அதாவது புலம்பெயர்ந்த மக்கள்கள் சும்மா இல்லை, லேசுப்பட்டாக்கள் இல்லை, அவர்கள் தாராள மனமுள்ளவர்கள். அவர்கள் கிள்ளி வாரி தந்தார்கள் பணத்தை. எனக்கு என்னமோ கக்குஸ் கட்டு தான் காசு தேவை, ஆனால் வீடு கட்ட வந்துச்சு. ஸோ அதை மிச்சத்தை நான் முழுங்கி கொண்டு அதாவது அங்கே உள்ள கக்குஸ் ஒன்றை கட்டிட்டு அந்த நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நண்பரே கக்குஸ் ரெடி என்றேன். எனக்கு உடனே அவர் கேளாத கேள்வியெல்லாம் கேட்டு பேசாத பேச்செல்லாம் பேசி நாயே பேயே என்றெல்லாம் பேசின பிறகு ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது கக்குசுக்கு வழி இல்லையண்டா என்னண்டா, சாப்பாட்டுக்கு வழி இல்லையண்ட அர்த்தம். சாப்பிட்டத்தானே நாளைக்கு நான் கக்குசை பயன்படுத்த முடியும். ஏன் இப்போ எனக்கு கக்குஸ் முதல் சாப்பாடத்தான்னு சொன்னார். அதுக்கு பிறகுதான் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இலங்கையில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அவர்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் இந்த புலமே இந்த மக்கள் பணத்தை சிந்தி செலவழிக்கிறது தவறு. நன்றி, வணக்கம்.